ஞானதிஷ்டியில உணர்ந்து சொல்றார் சொல்லுது. அது நித்யானந்தாவே 10,000 கோடிக்கு மேல வச்சிருக்காருட்டா. ஆட்சியாளர்களின் சாதனைகளில் இது இது ஒன்று இது ஒன்று ஐயா அப்படிதான் காமராஜா பேசியிருந்துக்கிறாரு. இந்த குறுக்கோருக்கு இதே மாதிரி ஒருத்தர் பேசியிருந்துக்கிறாரு. இவங்க மாதிரி சத்தம் போட்டு எக்ஸ்மர் இவர் அட விடுன்றேன். அவனா பேசுறேன், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்றேன். அவர் தான் இப்ப சாராகடை திறந்து விட்டவர். அது மாதிரி அவரா பேசுறாரு. அவருக்குள்ள இருக்கிறது அவருக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்றது ஐட்டம் பேசுது, சரக்கு பேசுது. வழி இல்லை, கத்தி கத்தி பார்ப்பேன், ஒன்றும் சரியில்லை. என் மனைவி காயல் கூட சொல்லுது, நீங்க இந்த கோமா பேசுறீங்க பாருங்க, ஆவேசமா பேசுறீங்களா, அதையே ஒரு 6 மாசம் எங்கேயாவது போய் தலைமறைவாயி தாடி வளர்த்து சாமியார் ஆயிட்டு ஸ்ரீ ஸ்ரீ சீமானந்தான் வந்து இல்லை. எனக்கு கூட சில சமயம் கடிதம் எழுதி வச்சுட்டு தலைமறைவாயி நான் கூட தம்பிட்ட சொன்னேதான் நல்ல மலையடி வர பாடுறா, உட்கார்ந்து சடமுடியெல்லாம் வளர்த்துட்டு இதையே பேசுறவன. இன்னும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, எல்லாரும் குடத்தை தேவையில் வைத்துக் கொண்டு கத்தி கொண்டு திரிவீர்கள், சாப்பிட சோறு இருக்காது, பிச்சை எடுத்து சாவீர்கள், வாழ்றதுக்கு பூமியில் இடம் இருக்காது. ஆஹா, சாமி ஏதோ நல்லா சொல்றாரேங்கிற. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், எங்க அப்பா சொல்றாரு, ஏ இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ்வதற்கு இடம் இருக்காது, இல்லையே இந்த பூமி அவன் வாழுகிற இடமாக இருக்காது. இது ரெண்டுல ஒண்ணு நடக்குங்கிற. இதை இப்படி சொல்லாம 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கான இடமாக இருக்காது, வாழ்றதுக்கு இடம் இருக்காது. அப்படின்னா ஏதோ ஞானதிஷ்டியில உணர்ந்து சொல்றார் சொல்லுது. அது நித்யானந்தாவே 10,000 கோடிக்கு மேல வச்சிருக்காருட்டான். அது அவன் இது நம்ம திருக்கோடியில் நின்று கத்திக்கிட்டு இருக்கான். என்னை கேட்டா அந்த வேலை தான் நல்ல வேலை, நிறைக்கிறே ஏதாவது ஓட்ட போட்டீங்கன்னா நாட்டை காப்பாத்துவோம், இல்லைன்னா நாங்களும் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சுட்டு கிளம்பிடுவோம். பார்த்துக்கிருக்க எம்பிட்டு காலத்துக்கு தான் கத்துறது. ஐயா சகாயத்துட்டு போய் வாங்கையா, அதெல்லாம் இருப்பியா வாங்கையானா. நான் வந்து என்ன சொல்லு சார், என்ன பேசுறது, பேசுறதுக்கு பிச்சை வச்சிருக்கீங்களான்னு கேக்குற. அப்படி எல்லாத்தையும் பேசிட்டியே, உங்களுக்கு போடாத ஓட்டை எனக்கு என்னையா போடுவா, என்னை விட்டு தயவு செய்து நல்லா இருப்பேன். நான் நானும் 2-3 தடவை சந்திச்சு கூப்பிட்டு பார்த்தேன், ஐயா நல்லா இருப்பேன் விட்டுருக்கேன். எனக்கு நம்பிக்கை எனக்கு சரி வராது. ஐயா நீங்களே இப்படி சொன்னா அப்படின்னு, வேற யாரு தான் ஐயா, சரி நீங்க தான் செஞ்சாகணும், நான் உங்களை குறைச்சு சொல்லல, எனக்கு நான் வரல, என்னை விட்டுருங்கன்னு. அந்த அளவுக்கு படித்திட்டேன். இப்ப சகாய என்ன வேலை பார்க்கிறாரு, எங்க இருக்காரு சொல்லுங்க, தெரியாது. ஏன் நேர்மையை மறைத்து வைக்க வேண்டிய தேவை இந்த நேர்மையற்ற ஆட்சியாளர்களுக்கு இருக்குது, இருக்குது. பயன்படுத்தி இருக்கணும்ல, பயன்படுத்தி இருக்கணும்ல. ஐயா என்ன சொல்றாரு, ஒரு தடவை பேசு போய் அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, அவர் மது கடைகள் மதுக்கடை டாஸ்மார்க்குக்கு அதிகாரியா போட்டாங்க. அவர் பார்க்காத வேலை கிடையாது, கூட்டுறவுக்கு போனார், கோட்டை எல்லாத்திலையும் வேலை செஞ்சார். கடைசியாக இந்த டாஸ்மார்க் அதிகாரியை போட்டதுக்கு ஒரு பகுதியில் கடை வியாபாரம் குறைஞ்சிருச்சு, 2 மாசமாக வியாபாரம் இல்லை. இவர் என்ன செய்யறது, இந்த சூப்பர்விஷன் சொல்லணும்னா மேற்பார்வையிட போகிறார். போய் என்னங்க ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா, அந்த விற்பனை மேலாளர்கள்லாம், ஐயா ஐயா ஒரு ஐயா இன்னும் 1 வாரம் பொறுத்துக்குறீங்கய்யா, 1 வாரம் பொறுத்துக்குங்க, இந்த 2 மாத இழப்பை இந்த ஷார்ட்டேஜை அப்படியே ஈடு கட்டிடுவோம்யா. எப்படி ஈடு கட்டுவீங்க, 2 மாதத்தை 1 வாரத்துக்குள்ள எப்படி ஈடு கட்டுவீங்க ஐயா? அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் கல்லூரி திறக்க போகிறாங்கய்யா, கல்லூரி திறக்க போகிறாங்க, 2 மாதத்தில் இந்த வியாபாரம் அடிச்சு வந்துடுவோம்யா. அப்போ அப்படியே அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்யறதுனே தெரியல, கல்லூரி திறந்தா டாஸ்மார்க் வியாபாரம் கூடிரும்னு சொல்றாரு அந்த விற்பனை மேலாளர். என் பிள்ளை படிக்க போகுதா குடிக்க போகுதான்னு பதறிட்டேன் சீமான்ற. எங்க உண்டி நிறுத்திட்டாங்க பாருங்க, எங்க உண்டு. அவன் 2,100 தடுப்பணை கட்ட போராடுகிறான், இவர் 3,500 மதுக்கடையை திறக்க போராடுகிறான். ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி போய் அங்க போய் ஒரு வழக்கு போடுது உச்ச நீதிமன்றத்தில், இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க மதுக்கடைகளை மூடணும்ட்டு. ஏன் மூடுங்கன்னு உத்தரவு போட்டுருச்சு. எப்படி மூடுறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கணும், இந்த தேசிய நெடுஞ்சாலையை பார்த்தபடி இருக்கிற கதவு இருக்குல்ல, இதை அடைச்சிட்டு அந்த
கொடுவே இது இப்படி எல்லாம் அது என் பங்காளி வடிவல் சொன்ன மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாய் அதாவது கொடுமைனா இவங்களை வாரி ஒரு கொடுமை. அது ஐயா விஜயபாஸ்கர் ஐயாட்ட கேக்குறாங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட, கொசு கொசு கடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பொதுப்பணித்துறை, கொசு கடிச்சாதான் சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கணும். அப்படின்னா கொசு கடிக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம் கொசுவே. அப்ப கொசுவை ஒழிக்க முடியாதவங்க ஊழல ஒழிக்கிற லஜ்ஜத்தை ஒழிக்கிறேன்னு போயிட்டு இருக்கேன். கேவலம் நாட குப்பை மேடாக்கிட்டாங்க. அவர் பிரதமரு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்குவோம். நான் சொல்லணுங்க, நீங்க செய்யணும். நெகிழி என்கிற பாலித்தீன், குழைமம் என்கிற பிளாஸ்டிக், இது பேன் தடை என்று உத்தரவு போடணும். மக்கள் மழை நீர் வச்சிருந்தீங்க, மக்கள் மழை நீர் வச்சிருந்தீங்க, நீங்க இங்க புரிய வாங்க, நீங்க இங்க புரிய மக்கள் மழை நீர் வச்சிருந்தீங்க. அவரே சொல்றாரு 2022 எல்லாருக்கும் வீடுங்கிறாங்க. அவங்களே வீடு இல்லாத எங்க போய் உட்கார்ந்து சேமிப்பேன், தலைமுடியில் சேமிச்சுவானா, வேட்டி துண்டில் சேர்த்து வச்சுக்கிறாடா, நாங்களே ஒண்டி துடல் குடிதர நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ அண்டா குண்டா ரெண்டு வாளியில் சேமித்து வச்சுக்கலாம், அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் குளிக்கலாம் குடிக்கலாம். ஐயா நாட்டில் நீங்கள் சேமிக்கணும், ஐயா நாட்டில் நீங்கள் சேமிக்கணும். மக்களெல்லாம் மழை நீரை சேமிங்கள், நீர் பஞ்சத்திலிருந்து நம் மீண்டு வர வேண்டும். அவ்வளோதான் முடிஞ்சு, பிரதமர் முதல்வருடைய கடமை முடிந்து விட்டது, அவ்வளவுதான். குப்பையில்லாத நாடாக்குவோம். எப்படி கேடுகட்ட கேவலங்கட்ட குப்பைகள் உங்களை அப்புறப்படுத்தாமல் இந்த நாட்டை தூய்மை இந்தியாவாக ஆக்க முடியாது, ஆக்க முடியாது. நம் மக்களுக்கு தான் எப்படி அறிவு? நான் இந்த வீதியில் கத்திட்டு இருக்கேன், எவ்வளவு கோடி கனவை கொட்டி தள்ளுறோம் என் மக்களுக்கு முன்னாடி. பூமியின் சொர்க்கமாக என் தாய்நிலத்தை மாற்றுங்க. அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இலவசம் வார்த்தையை இல்லாத ஒழிப்புங்கிற, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிறையில் இல்லாது என் மக்களின் வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்போம். ஒருத்த அளவில் ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பணியாக்குவோம். அமெரிக்கா போயிட்டு வந்து அண்ணாத்துறை பேசினது, ஆடு மாடு வளர்க்கறதை நான் அரசு நான் வந்து எல்லாரையும் ஊக்கப்பட வளர்க்க சொல்ல போறேன் அப்படின்னு. அதை நான் சொல்லும்போது சிரிக்குது. 4-5 தலைநகரம் உருவாக்குவேன், பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு சொல்லு? சாராய மதிப்பு 2,25,000 கோடி. பால் உனக்கு எங்கிருந்து வருது? பால் எங்க இருந்து வருது? ஒரே நல்ல லிட்டருக்கு 6 ரூபாய் வெளியேறி போச்சு. எத்தனை ஆந்திர முதலாளி கட்டுப்படுத்த முடியல, உன்னால முடியல. பால் கிடையாது, பால் போல ஒன்று. என்ன ஆந்திர முதலாளி இங்க அவங்க சின்ன தம்பி குழந்தைக்கா பால் பிச்சு கொண்டு வரா அப்படியே? அதுல சோப்பு தண்ணி, கண்டகண்ட கருமாந்திர தண்ணி எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து வித்து விடுவான். நான் எங்க அப்பா நம்மால் வர கிட்ட, அப்பா பால் குடிக்கலாமா? குடிக்கலாம், மாடு எங்க இருக்குன்னு கேட்டார். எத்தனை கோடி பேர் பால் குடிக்கிறான், எங்க மாடு இருக்கு? பால் இல்லாது நீ இந்த மாம்பழம், மாம்பழ பருவத்துல மாம்பழ சாறு, மாம்பழத்தை கசக்கி புடிஞ்சு சாறு எடுத்து குடிச்சா மாம்பழ சாறு, மேங்கோ ஜூஸ் வச்சுக்க. எந்த காலத்திலையும் மேங்கோ ஜூஸ் குடிக்கலாமா? விளம்பரம் எப்ப பார்த்தாலும் மாம்பழ ஜூஸ். அது மாங்கா, மாங்கா பிளேவர், லெமன் பிளேவர், அது மாதிரி இது மில்க் பிளேவர். பால் போல ஒன்று, பால் இல்லை. இதெல்லாம் என்ன கொடுமை? நான் அனுபவிக்காத கொடுமை. திருநெல்வேலியில பேச்சுக்க ஒருத்தர் வந்தா வேகமா சைக்கிள்ல டபக்குற சைக்கிள போட்டு சீமா நிப்பாட்டுட்டான். ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. இதே மாதிரி மக்கள் நின்று கேட்டிருக்காங்க, நல்ல வெயில் வேற மரத்து நல்ல. நான் என்ன பண்ண? டேய் நிப்பாட்டு, குவாட்டர் 100 ரூபாய்தான், 100 ரூபாய் 105 ரூபாய் கேட்டாமலே, வா என்னன்னு கேளு. வா நான் பட்ட பாடு இருக்கேன். அப்புறம் ஒரு ஊர்ல எதையோ அலங்கானூர்ல எதையோ பேசிட்டு இருந்தேன், ஒரு எதிர்த்து குறுக்கு இருக்க, அது அது எப்படி இது, இது எப்படி, அது அதை செய்யல, நீ இதே செய்யல. ஏய் என்ன இந்த கேள்வியில நீ கருணாநிதி ஜெயலலிதா கிட்ட கேட்டிருக்கணும்யா, நீ என்கிட்ட கேட்கிறீன், நீ தானே வந்திருக்க.
அவ என்ன சிக்கிட்டா சீமான்னு வச்சு செத்துருவோம்னு நினைக்கிறான். அதாவது ஒரு கொடுமை, பல கொடுமைகள் நடக்குதுல்ல, அதுல இது ஒண்ணு.